அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்க. இப்போ கடைசி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஷெர்ப ஜெர்மன் ஷெப்போர்டு ஃபுல்லாக நம்ம கெனலில் விளாக் பண்ணோம். ஆமாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மகிட்ட பொமேரியன் லேப்ரடார் அண்ட் கன்னி இருக்கு இல்லையா? ஆமாங்க. பொமேரியன் மொத்தம் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்த்துடலாங்கண்ணா. ஆ பார்த்துடலாங்க. இப்போ பொமேரியனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஃபார்மில் எத்தனை வருஷமாக பொமேரியன் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? சரி. என்ன எத்தனை ஃபீமேல் இங்கே இருக்குது, எத்தனை மேல் இருக்குது பொமேரியனில் மட்டும், அதை அப்படியே சொல்லுங்கண்ணா. நான் ஃபர்ஸ்ட் வந்து செப்பாடு வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா பொமேரியன் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ 2005 செப்பாடு பண்ண ஆரம்பிச்சிங்க? ஆமாம். 2007 வந்து பார்த்தீங்கன்னா பொமேரியன் ஒன்று ஃபீமேல் எடுத்து வளர்த்திட்டு இருந்தேங்க. சரிங்கண்ணா. அது அப்படியே பொமேரியன் செப்பாடு வளர்ந்துட்டு இருந்ததுங்க. சரிங்கண்ணா. அப்போல்லாம் வந்து ஸ்டட் மேல் இருக்காதுங்க. சரிங்கண்ணா. அப்புறம் ஸ்டட் மேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் எடுக்கிறோன்னா நமக்கு ப்ராப்பராக யார் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. சரிங்கண்ணா. நம்ம போகிற டைம் பண்ணி தர மாட்டாங்க. சரிங்கண்ணா. நம்ம கேட்குற டைமுக்கு அவங்க வேறாங்க வெளியே போவாங்க, இல்லைனா போன இடத்துல மேட் ஆகாதுங்க. சரிங்கண்ணா. மேட்டானாலும் குட்டி போடாதுங்க. சரிங்கண்ணா. இந்த மாதிரி வந்து மேல் நான் எடுத்து வளர்க்க காரணமே அதுதாங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த மேல் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வயசு ஆகுதுங்க. இப்போ பொமேரியனில் ஒரு மேலுங்களா? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. பொமேரியன்லேயே வந்து இந்த மினி பொமேரியன் நார்மல் பொமேரியன்ற மாதிரி குவாலிட்டி மாறுதுங்கிறாங்க. ஆமாங்க. இப்போ அது அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பொமேரியன் அப்படின்னாலே வந்துங்கண்ணா. சரிங்கண்ணா. ஃபேஸ் வந்து நல்லா கட்டாக ஃபேஸாங்க. சரிங்க. காது வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. சின்ன காதல் இருக்கணுங்க. சரிங்கண்ணா. வால் வந்து முறுக்கி இருக்கணுங்க. சரிங்கண்ணா. பியூர் ஒயிட்டாக இருக்கணுங்க. சரிங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா பொமேரியனுக்கு இப்படி இருந்துச்சுன்னா நல்லா அழகாக இருக்குங்க. சரிங்கண்ணா. ஏன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வால் தொங்கி இருக்குங்க. சரிங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காதாக இருக்குங்க. சரிங்க. இந்த மாதிரி குவாலிட்டிலாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல் வெயிட்லாம் நல்லா முடியோடு இருந்துச்சுன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. குட்டி நல்லா குவாலிட்டியாக வருங்க. குட்டி நல்லா குவாலிட்டி. ஆமாங்க. ஸோ இப்போ இவருக்கு வயசு எவ்வளோங்கண்ணா ஆகுது? இவருக்கு வந்து 2.5 வயசு ஆச்சுங்க. 2.5 வயசு. ஆமாங்க. இதையும் ஸ்டட்டுக்கு வச்சுருக்கீங்க? ஆமாங்க. ஸோ பொமேரியனில் வந்து ஸ்டட்டுக்குலாம் எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணுறீங்க? நான் 3000 வாங்கிட்டு இருக்கிறேங்க. 3000 ரூபா? ஆமாம். ஃபஸ்ட்டு 2500 வாங்கினுங்க. சரி. இப்போல்லாம் வந்து 3000 வாங்கிட்டு இருக்கிறேங்க. 3000 ரூபா? ஆமாங்க. ஸோ ஏன்னா இப்போ ஜெர்மன் சப்போர்டாக இருக்கட்டும் பொமேரியனாக இருக்கட்டும் ஃபுல்லாக அந்த முடி அதிகமாக இருக்கட்டாக நீங்கள் விரும்புகிறீங்க, ஏன் அது என்ன பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்குது? இல்லை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சப்போர்டும் பொமேரியனும் ரொம்ப பிடிக்குங்க. சரிங்கண்ணா. இது வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாக இருக்குங்க ரெண்டு ப்ரீடுமேங்க. சரிங்கண்ணா. நாங்கள் தோட்டத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட ரெண்டுமே அலர்ட் ஆயிருங்க. சரிங்கண்ணா. இது ரெண்டு மேலே வந்து ஒரு ஈடுபாடாச்சுங்க சின்ன வயசு இருந்தேங்க. அதனால தான் இது அதிக லெவலில் வச்சுருக்கிறேங்க. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேலுங்கண்ணா இருக்குது? நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஸ்டட் மேல் இருக்குங்க. ஒரு மேல் ஸ்டட் மேல்? ஆமாங்க. அது கையில் இருக்கிற? ஆமாங்க. மூணு ஃபீமேல் இருக்குங்க. மூணு ஃபீமேல்? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் இந்த மாதிரி தான் இருக்குங்களா, இல்லை மேலுக்கு ஃபீமேலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. சரிங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலும் நல்லா முடியோட ஃபீமேலாக தான் வச்சுருக்கிறேங்க. சரிங்கண்ணா. ரொம்ப மினியேச்சர்னு சொல்ல முடியாதுங்க. சரிங்கண்ணா. நம்ம அளவான சைஸில் வந்து நல்ல முடியோட நல்ல குவாலிட்டியான ஃபீமேல் மேல் ஃபீமேல் எல்லாமே வச்சுருக்காங்க. சரி. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ பொமேரியன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரட் சர்வீஸ் வந்து 3000 ரூபா ரேட்டில் பண்ணி தந்துட்டு. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. பொமேரியன் பப்பீஸில் என்ன ரேட்டில் நான் கொடுத்துட்ருக்கீங்க? பொமேரியன் பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பப்பி 5000-5500 ரூபாயில் கொடுக்குறாங்க. 5000 ரூபாய்? 5500? ஆமாங்க. சரிங்கண்ணா. ஃபீமேல் வந்து 4000-4500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 4000-4500? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ ஷெப்பர்டுக்கு இருக்க மாதிரி பொமேரியன்ஸ் இதெல்லாம் டாய் ப்ரீடு தான், இதுக்கு வந்து கேசிஐ சர்டிஃபிகேட்லாம் இருக்கானா? இல்லை, கேசிஐலாம் கிடையாதுங்க. கேசிஐ கிடையாது. நம்மகிட்ட கிடையாதுங்களா? இல்லை நார்மலாகவே டாய் கிடையாதுங்க. வெயிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இல்லை, மண்ணில் பறைச்சிட்டு இயற்கையான முறையில் தான் நம்மகிட்ட வச்சுருக்குறங்க. சரி. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ பொமேரி எனக்கு என்ன மாதிரியான உணவுகள் நான் கொடுக்குறீங்க? ஆனால் எல்லா நாய்க்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பாடுங்க. அரிசி சாப்பாடு? ஆமாங்க. முட்டை பால் தயிருங்க. சரிங்கண்ணா. அது மெயினாக வந்து நம்ம எறும்பு பால் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரிங்கண்ணா. ஓ, இப்போ ஃபுட்டுக்கு மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா? சரிங்க. இப்போ ஓவராலாக நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டில் ஒரு 10 டாக் வச்சிருக்கீங்க, பொமேரி நாலு, லேபு, கன்னி எல்லாமே இருக்கு. அதுதான். ஒரு மாதம் ஃபுட்டு செலவு மட்டும் உங்களுக்கு எவ்வளோண்ணா ஆகும்? அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரிசி செலவு இல்லாமல்ங்க. சரிங்கண்ணா. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நம்ம உடஞ்ச முட்டை பண்ணையில் பக்கத்தில் இருக்கிறனால காஸ்ட் வைஸ் கம்மியாக கிடைக்குதுங்க. முட்டை 2 ரூபாய்க்கு கிடைக்கிறனால டெய்லி 60 முட்டைங்க 120 ரூபா வருதுங்க. சரிங்கண்ணா. உங்களுக்கு எருமை பால் டெய்லி 5 லிட்டருங்க. சரிங்க. அது ஒரு 250 ரூபா வருதுங்க. சரிங்கண்ணா. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செலவு வந்து 370 ரூபா வருதுங்க. சரிங்கண்ணா. அது போக நம்ம குவாலிட்டி கம்மியான அரிசி வாங்கிக்கிறேங்க. சரிங்கண்ணா. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 ரூபா ரேஞ்சுக்கு வருதுங்க எனக்கு, ஒரு 16 நாய்க்குங்க. ஓ, 16 நாய்க்கு ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா மெயின்டெனன்ஸ் தான். ஆமாங்க. அதுவும் இல்லாமல் லேபர் எவ்வளோ நான் எவ்வளோ நேரம் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் செலவு பண்ணுறீங்க இதுக்கு? நாம் வந்து பெருசாக வந்து லேபர்லாம் இல்லைங்க. சரிங்கண்ணா. அதாவது வந்து இதுக்கு சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் ஒரே வேலை, நைட்டு மட்டும் தான் கொடுக்குறேங்க. நைட்டு மட்டும் தான் கொடுக்குறேன்? ஆமாங்க. சரிங்கண்ணா. பகலில் நம்ம கொடுக்குறதுலையும் ஒரு நேரம் தான் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துட்றேங்க. சரிங்கண்ணா.
மற்றபடி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எல்லாத்துக்கும் அவுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. சரிங்கண்ணா. அது எல்லா நாயும் ஒட்டுக்கு அவுத்துற முடியாது, ரெண்டு நாய் மூணு நாய் மட்டும் அவுத்துருவோங்க. சரிங்கண்ணா. அதில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. இப்போ டெய்லி காலையில் ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாகையும் அவுத்து விட்டு அது கூட விளையாண்டுட்டு இருப்பீங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ஈவினிங்னா ஈவினிங் எந்த பராமரிப்பும் கிடையாது? ஈவினிங்லாம் எந்த பராமரிப்பும் கிடையாது. நைட்டு ஃபுட்டு, நைட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு ஃபுட்டு வைப்பாங்க. சரிங்கண்ணா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுங்க. ஒன்றரை மணி நேரம். ஆமாங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கம்பல்சரி வந்து 24 hours தண்ணி இருக்கிறத பார்த்துக்குவோங்க. சரிங்கண்ணா. கம்பல்சரி எல்லா நாயுமே வந்து தண்ணி, அதாவது வெயிலுக்கு எதுக்குன்னாலும் சரிங்க, தண்ணி குடிச்சிட்டே இருக்குங்க. சரிங்கண்ணா. 24 hours தண்ணி வச்சுக்கிறத வந்து நான் உறுதிப்படுத்திக்குவோங்க. சரிங்கண்ணா. சாப்பாடு வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு அளவுக்கு வச்சுருக்கிறேங்க. சரிங்கண்ணா. அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணிட்டு வந்தோம்னா அது சாப்பிட்டுக்கு, நைட்டு காலையில் எழுந்திரிக்கிறவங்களா சாப்பிட்டுக்குங்க. சரி, ஓகேங்கண்ணா. அது போக பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நம்ம மேலுக்கு வந்து எந்தெந்த மேலுக்கு டானிக்கு என்ன கொடுக்கலாம், ஓ ஓகேங்கண்ணா, அதெல்லாமே வந்து நைட்டு தான் கொடுப்போங்க. ஓ, இப்போ கன்சிவா இருக்கிற இப்போ நாங்கள் ஸ்டட்டுக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேண்ணா. சரிங்க. அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணுவீங்களா, டானிக்லாம் கொடுத்து? இல்லை ஜென்ரலாகவே நீங்கள் ஜென்ரலாகவே ரெடியாக தான் இருக்குங்கண்ணா. ரெகுலராகவே ரெடியாக தான். ஆமாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் மினரல் டானிக் இதெல்லாம் ரெகுலராக கொடுத்துப்போங்க. சரிங்கண்ணா. இந்த பெட் ப்ரொடியூசர் மாதிரி டானிக்லாம் பார்த்தீங்கன்னா யாரால ஹீட்டில் வந்துச்சு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னாங்க, ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி மட்டும் தான் அதை கொடுப்போங்க. அது ரெகுலராக கொடுக்குறதுல. ஆமாம் ஆமாங்க. சரி, ஓகேங்கண்ணா. அதனால் ரிசல்ட் நல்லா இருக்கு. ஆமாங்க, ரிசல்ட் நல்லா இருக்குங்க. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ பொமேரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சர்க்கிள் மக்கள்னா வளர்த்தா நல்லா இருக்கும்? அதாவதுங்கண்ணா பொமேரியன் யார் வேணாலும் வளர்க்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. நான் எல்லாரும் நாய் வளர்க்குறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னாங்க, வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்காதீங்க. சரிங்கண்ணா. வீட்டுக்கு வெளியே வளர்த்துங்க. சரிங்க. எவ்வளோ பணம் போட்டு வாங்கினாலும் சரிங்க. சரிங்கண்ணா. முடி இருக்கிற நாய் வாங்கினாலும் சரிங்க, முடி இல்லாத நாய் வாங்கினாலும் சரிங்க. சரிங்கண்ணா. உங்களுக்கு அந்த நிலவு காலுக்கு வந்து வெளியே வந்து நாய்க்குட்டி வளர்த்துனாங்கன்னா அவங்களுக்கும் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. சரிங்கண்ணா. நாய்க்கு அது பிரச்சனை இல்லைங்க. சரிங்க. ஏன்னா முடி கூட்டுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வரையில் விடுறது. சரிங்கண்ணா. கிச்சன் வரையில் விடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணுங்க. சரிங்கண்ணா. அது முடி அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா நாய்க்கும் ஈக்குவலாக தான் முடி கொட்டுங்க. சரி. ஒரு நாய்க்கு 10 முடி கொட்டுதுன்னா இன்னும் ஷார்ட் கோட்டுக்கும் 10 முடி தான் கொட்டும். சரிங்கண்ணா. ஆனால் லாங் கோட்டாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி உழுவுறது தெரியுங்க, அதிகமாக தெரியும். ஆமாங்க. சரி 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 சரிங்கண்ணா. ஆனால் பொமேரியன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு அக்ரஸன் அப்படின்றாங்க. கண்டிப்பாங்க. அக்ரஸிவ். ஆமாங்க. நம்மகிட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சரிங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து புது ஆள் யாரையுமே அலோவ் பண்ணாதுங்க, அக்ரஸிவாக தான் இருக்குங்க. ஓஹோ, சரி. இப்போ நம்மகிட்ட இருக்கிற மேல் ஃபீமேல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பான ஒரு இதுங்க. சரிங்கண்ணா. அப்புறம் பிளட் லைன்லேயே வர்றதானுங்க. நல்ல சுறுசுறுப்பான மேலுக்கு ஃபீமேலுக்கு பிறந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக தான் இருக்குங்க. சுறுசுறுப்பாக தான் இருக்கும். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ஸோ இவருக்கு ஏஜ் எவ்வளோங்கண்ணா சொன்னீங்க? இவளுக்கு 2.5 years ஆச்சுங்க. 2.5 years. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ஸ்டட்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்ககிட்ட கண்டெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணலாம். மூணு ஃபீமேல் பார்க்கலாங்களா? ஆ, பார்க்கலாங்க. ஓகே. ஆனால் இப்போ இவங்க வந்து நம்மகிட்ட இருக்க ரெண்டாவது பொமேரியன் ஃபீமேலுங்களா? ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட் இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 குட்டி 7 குட்டி அந்த மாதிரி நல்லா குட்டியோட எண்ணிக்கை அதிகமாக போடுதுங்க. பப்பி கவுண்ட் வந்து அதிகம். ஆமாங்க. சரிங்கண்ணா. அவர்கிட்ட 7 குட்டி போட்டிருந்ததுங்க போன வாட்டி. சரி, சரிங்கண்ணா. அப்புறம் அவரால் பராமரிக்க முடியலன்னு சொன்னாருங்க, குவாலிட்டி நல்லா இருக்காட்டி நான் வாங்கிட்டேங்க. சரிங்கண்ணா. இப்போ எங்கிட்ட வந்து 7 குட்டி போடுச்சுங்க. 7 குட்டி போட்டு. ஆமாங்க. ஓ, ஓகேங்கண்ணா. இப்போ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பொம்மேரியன் எத்தனை குட்டி நான் போடுதுங்க? ஆனால் ஒவ்வொரு சில லைனேஜ் மாதிரிங்க. சரிங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 குட்டி 7 குட்டி போட்டு இருக்குதுங்க. சரிங்கண்ணா. இப்போ இன்னொரு லைனேஜ் இருக்குதுங்க, அது 3 குட்டி 4 குட்டி மேலே போடுறது இல்லைங்க. 3 குட்டி. ஆமாங்க. போடுறதில்ல. ஸோ இப்போ ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 குட்டி போடுது. ஆமாங்க. இதுலேருந்து ஒரு ஃபீமேல் எடுத்து நான் வளர்த்துறேன் அப்படின்னா அதுவும் 7 குட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஆமாம், போடுங்க. அது லைனேஜ் படி கண்டிப்பாக போடுங்க. ஓ, அந்த லைனேஜ் வரணும். ஆமாங்க. பப்பி கவுண்டுங்கிறது லைனேஜை பொறுத்து. ஆமாங்க. ஆமாங்க. பொமேரியனில் அந்த டேஷ் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைனேஜ் பொறுத்து தான் இருக்குதுங்க. சரி, ஓகேங்கண்ணா. ஸோ அடுத்த ஃபீமேல் பார்த்துடலாம். பார்க்கலாம். வந்து ரெண்டாவது ஃபீமேல். ரெண்டாவது ஃபீமேல்னா இப்போல்லாம் குட்டி போட்டனால முடி கழிஞ்சிருச்சுங்க, உளுந்துருச்சுங்க. ஓ, இப்போ கொஞ்சம் மோல்டு ஆகிட்டு இருக்குதுங்க. டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் ஆச்சுங்க. சரிங்கண்ணா. குட்டி போட்டு முடிச்சு. ஆமாங்க. சரிங்க. இப்போல்லாம் முடி கழிஞ்சிட்டு இருக்குதுங்க. சரிங்க. இன்னும் முடி நல்லா வருங்க. சரி, ஓகேங்கண்ணா. ஸோ அடுத்த ஃபீமேல் பார்க்கலாங்க. ஆனால் அடுத்து இந்த ஃபீமேல் பற்றி சொல்லுங்கண்ணா. ஆனால் இந்த ஃபீமேல் வந்து என்னோட நாயோட குட்டிங்க. சரிங்க. இது குட்டியிலேருந்து வளர்த்துறேங்க. அந்த மதரோட டாக்டர். ஆமாங்க, டாக்டருங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் ஒயிட்டுங்க, நல்ல குவாலிட்டியான ஃபீமேலுங்கிறனால இது ஃபீமேல் வந்து நான் வளர்த்திக்கிட்டு இருக்கிறேங்க. சரிங்கண்ணா. இவருக்கு ஏஜ் எவ்வளோங்கண்ணா ஆகுது இவங்க? இதுக்கு 1 year ஆச்சுங்கண்ணா. 1 வருஷம். ஆமாங்க. ஹீட்டு ஃபர்ஸ்ட் ஹீட் முடிஞ்சதுங்களா? ஃபர்ஸ்ட் ஹீட் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது ஹீட்டில் இருக்குதுங்க. ஓ, இப்போ ஹீட்டில் இருக்கு. ஆமாங்க. இந்த வீக்கில் வந்து நம்ம மேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க. ஓ, சரி, சரிங்கண்ணா. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஹீட் வந்து ஸ்கிப் பண்ணிடணும் இல்லையா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ஹீட் ஸ்கிப் பண்ணிட்டால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடல் லெவலில் ஆரோக்கியமாக இருக்குங்க. சரிங்கண்ணா.
ஃபஸ்ட் ஹீட்லேயே வந்து பண்ணோம்னா நம்ம பப்பீஸ் வந்து ஹெல்த்தியாக வராதுங்க. ஓ, பப்பீஸோட வளர்ச்சி அப்படியே நின்றுமா? வளர்ச்சி நின்றுங்க. சரிங்கண்ணா. அப்படியும் பப்பீஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் இறக்கறக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. ஓ, பப்பீஸ் குட்டி போடுறது வந்து கொஞ்சம் இமேஜ் போடுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்லேயே வந்து தானாக ஆயி போடுறதெல்லாம் இருக்குங்க. இப்போ நாட்டாங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹீட்லேயே போடுதுங்க. சரிங்கண்ணா. நாம வந்து வச்சு கட்டி வச்சு வளர்க்கறனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீட் ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஹீட் பண்ணுறது நல்லதுங்க. செகண்ட் ஹீட் பண்ணுங்க. ஆமாம், குட்டி ஸ்பெஷல் எல்லா டாக் பண்ணுறோம். 3 லாக் பண்ணுவீங்க விட்டு விட்டு? ஆமாம் ஆமாம், 3 லாக் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 லாக் பண்ணுவோங்க. 3 லாக்? ஆமாங்க. சரி, ஓகேங்க. ஸோ அடுத்து உங்களுடைய மதர் ஒரு ஃபீமேல் இருக்காங்க. ஆமாங்க. ஸோ அதை பார்த்துடலாங்க. ஆ, பார்க்கலாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்ததோடைய அம்மாங்களா? ஆமாங்க. இப்போ இவங்களுக்கே எவ்வளோங்கண்ணா ஆகுது? ஆனால் இவங்களுக்கு வந்து 12 இயர்ஸ் ஆச்சுங்க. 12 வயசு ஆயிடுச்சு? ஆமாங்க, 12 வயசு ஆயிடுச்சுங்க. சரிங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிலேயே எடுத்து வளர்த்துனுங்க. சரிங்கண்ணா. நல்லா பியூர் வைட்டுங்க, நல்லா முடியோட ஆயுதுங்க. சரிங்கண்ணா. இது வரையில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி போட்டு தான் இருக்குதுங்க. சரிங்கண்ணா. நல்லா அக்ரெசிவாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சைஸில் இது நல்ல குவாலிட்டியான பப்பி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. சரிங்க. ஓ, 12 இயர் ஆனாலுமே இன்னும் பப்பி நல்லா? ஆமாம், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்குதுங்க. இப்போ லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா 3 குட்டி போட்டுச்சுங்க. 3 குட்டி போட்டு? ஆமாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் எத்தனை குட்டி நான் போட்டுச்சு? ஆனால் இது அதிகப்படியே வந்து 5 குட்டி தான் ஒரு தடவை போட்டிருக்குதுங்க. 5 குட்டி அதிகம்? ஆமாங்க. இல்லைன்னா வந்து 2, 3, 4. சரிங்கண்ணா. மேக்ஸிமம் 2, 3 தான் போடுதுங்க. ஓகேங்கண்ணா. ஸோ இதோட லைனேஜ் வந்து பப்பி கொண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக? ஆமாம், கம்மியாக தான் இருக்குதுங்க. சரி, ஓகேங்க. ஆனால் 12 வருஷம் நல்லா மேட்டர். ஆமாம், இப்போவும் பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொன்னா இதுக்கு 12 வயசுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக, கண்டிப்பாங்கண்ணா. இல்லைனா வந்து ஒரு 3 வயசு 4 வயசு ஆகி மாதிரி தான் இருக்குங்க. கண்டிப்பாக. இப்போவுமே இப்போ குட்டி போட்டனால தான் கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டிடுச்சுங்க. சரிங்கண்ணா. இல்லைனா வந்து நல்லா முடி வந்து ஃபுல்லாக வருங்க அதுக்கு. ஃபுல்லாக வரும்? ஆமாங்க. சரி, ஓகேங்க. நல்லா மினியேச்சர் டைப்பில், மினியேச்சரோட கொஞ்சம் பெருசு டைப்லிங்க. சரிங்கண்ணா. நான் சொன்ன மாதிரி வந்து எல்லா குவாலிஃபிகேஷனுமே இருக்குது. நல்லா சின்ன காதுங்க, காது கால் வாழலாம் நல்லா முறுக்கிட்டுங்க. சரிங்கண்ணா. நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. சரி, ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ வந்து பொமேரியன்லேருந்து பப்பீஸ் வந்து உங்கள்கிட்ட தேவைப்பட்டுச்சுன்னா கேட்டு வாங்கி எடுக்கலாம். இது புக்கிங் தானேண்ணா? ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு செப்பாடு மாதிரி ரொம்ப டிமாண்டில் போகிறது இல்லைங்க. சரிங்கண்ணா. இதை குட்டி போட்டால் அப்படியே லோக்கலில் எப்படி விற்றுக்குறேங்க? அப்படியே கொடுத்துருவோம். ஆமாங்க. சரி, ஓகேங்கண்ணா. ஸோ பொமேரியன் பப்பீஸ் வேணுனாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக வேணுன்னா காண்டாக்ட். ஆமாங்க. சரி, ஓகேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆ, நன்றிங்க. அடுத்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய லேபரடார் டாக் பற்றி பார்த்துருவோம். ஆ, பார்க்கலாங்க. ஓகேங்கண்ணா.